ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பகால நீரழிவு நோயை தடுக்கும் வழிகள் பற்றித்தான் பார்க்க போகிறோம். சில பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாகும். இதை கர்ப்பகால சர்க்கரை நோய் என்கிறோம். ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது, தினமும் மிதமான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இதை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பொறுத்து கர்ப்பகால சர்க்கரை நோயை சமாளிக்க சிலருக்கு இன்சுலின் மருந்தும் தேவைப்படும். இதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்காமல் கவனக்குறைவாக இருந்தால் தாய்க்கும் கருவில் வளரும் குழந்தைக்கும் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகும். கர்ப்பகாலத்தின் 24 மற்றும் 28 வாரங்களுக்கு இடையில்தான் பல பெண்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். அதுவரை சர்க்கரை நோய் இல்லாத பெண்களுக்கும் கர்ப்பகாலத்தின் போது இந்த நோய் உண்டாகலாம். 2-10% பெண்களுக்கு கர்ப்பகாலத்தின் போது சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. கர்ப்பகாலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் உண்டாவது, வளர்ச்சிதை மாற்றம் குறைவது போன்ற காரணங்களால் தான் இந்த நோய் ஏற்படுகிறது. உடலில் சுரக்கும் ஹார்மோன்களில் ஒன்றுதான் இன்சுலின். இது நாம் சாப்பிடும் உணவில் இருக்கும் சர்க்கரை மூலக்கூறுகளை உடைத்து ஆற்றலாக மாற்றி செல்களுக்கு வழங்கும். இதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஆரோக்கியமான அளவில் வைத்திருக்கும். உடலில் உள்ள இன்சுலின் சரியாக வேலை செய்யாவிட்டாலோ, போதுமான அளவு சுரக்காவிட்டாலோ இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இதனால்தான் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. கர்ப்பகாலத்தின் போது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் இன்சுலின் சுரப்பும் பாதிக்கப்படலாம். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரித்து சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. அதிக உடல் எடை உள்ள பெண்களுக்கும் மரபு ரீதியாகவும் கர்ப்பகால சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் முதல் 8 வாரங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் குழந்தையின் மூளை, இதயம், சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கும். கர்ப்பகாலத்தில் சர்க்கரை நோய் ஏற்பட்டால் குழந்தையின் மூளை நரம்பியல் வளர்ச்சி 0.003% வரை குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னதாகவே இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சத்துள்ள காய்கறி, பழங்கள், கீரைகள், முழு தானியங்கள் ஆகியவற்றை தினமும் உணவில் சேர்ப்பது, உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்வது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது போன்றவற்றின் மூலம் கர்ப்பகால சர்க்கரை நோயை தடுக்க முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.